கோவை நேரு கல்வி குழுமம், ஈஷா யோகா மையம், கோவை பெடலர்ஸ் மற்றும் லோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் இணைந்து கிராம மக்களிடம் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தினர். கோவை நேரு கல்வி குழுமம், ஈஷா யோகா மையம், கோவை பெடலர்ஸ் மற்றும் லோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கிராம மக்களிடம் கொரோனா நோய் தடுப்பூசி செலுத்துவது குறித்து விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. இதை குறித்து கோவை நேரு கல்வி குழுமங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் கிருஷ்ணகுமார் கூறுகையில், கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணியில் 100க்கும் அதிகமாக கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஈஷா யோகா மைய நிர்வாகிகள் மற்றும் கோவை பெடலர்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எனவும், இந்த சைக்கிள் பேரணியானது சுண்டக்காமுத்தூர் ஐயப்பன் கோவிலிலிருந்து காலை 6:30 விழிப்புணர்வு பாதகைகளுடன் சைக்கிளில் புறப்பட்டவர்கள் சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தை பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, காருண்யா, இருட்டுப்பள்ளம், செம்மேடு, நரசியபுரம் வழியாக ஈசா யோகா மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆதியோகி திருவுருவ சிலைக்கு முன்பு 8:30 வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிம்ம கிரியா என்று ஈஷாவின் எளிய யோகா பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டனர். பின்பு ஈஷா யோகா மையத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் கொரோனா நோயிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, அப்படியும் கொரோனா நோய் தொற்று வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொண்டு சரியான முறையில் மற்றவர்களுக்கு பரவாமல் சிகிச்சை எடுத்துக் கொள்வது மற்றும் கொரோனா தடுப்பூசியால் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படாத நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போன்ற விழிப்புணர்வுகளை துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்கினார்கள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கோவை புதூருக்கு மீண்டும் சைக்கிளில் சென்றனர். மேலும் பல்வேறு கிராமங்கள் வழியாக பயணித்து மக்களிடம் கொரோனா தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என்று தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை பெடல்ஸ் சேர்ந்து நடத்துகிற இந்த 75 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ராலி மெயினாக வந்து வேக்சினேஷன் எல்லா கிராமங்களில் இருக்கிற ஆளுகளும் போடணும். அதுதான் இன்றைக்கி வந்து கொரோனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி. இன்றைக்கி வந்து இந்த ராலியில் ராசி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கிற 40 ஃபேமிலிஸுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக வந்து வேக்சின் போடுறது. நம்ம ரோட்டரி இது தெரிஞ்சதுக்கப்புறம், மேன்செஸ்டர் இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து தேவ் சப்போர்ட்டட் அண்ட் தேர் வித் எஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் எல்லோரும் வேக்சின் பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்கிறோம் இந்த மெசேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஐ மீன் சப்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ராசி ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வெளியூர்லேருந்து வந்தவர் இருக்குது. எல்லோரும் வந்து சைக்கிளிங் இஸ் அ குட் ஹேபிட், ஹெல்த்தி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் தே கேன் ஆல்சோ சீ த நேச்சர் வெரி க்ளோஸ். அப்புறம் இந்த கூட்டாயம் என்ன பண்ணிச்சுன்னா, வாட் வி ஆர் ட்ரைங் டு ஷேர் த மெசேஜ் இஸ் தட் ஆல் த பீப்புள் இன் வில்லேஜஸ் ஷுட் கம் வித்தவுட் ஹெசிடேஷன் டு கெட் வேக்சினேட்டட் ஸோ தட் அவர் கண்ட்ரி வில் பி சேஃப், வி வில் பி அபவ் ஆல் வி வில் பி சேஃப் ஃப்ரம் திஸ் கோவிட் pandemic situation and we'll get back the old life. நம்ம எல்லோரும் பழசு மாதிரி எப்படி ஹாப்பியாக மாஸ்க் இல்லாமல் நம்ம இந்த கிராமத்தில் என்ஜாய் பண்ணியாச்சோ அதே மாதிரி திருப்பி வர்றதுக்கு தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் நம்ம க்ரியேட் பண்ணுறது. அது சைக்கிளிங் அது கோவை பெடல்ஸ் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் சஜஸ்ட் பண்ணனால, பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே நாளே இருக்கனால இன்றைக்கி வச்சு நம்ம அது 75 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறது. இட் இஸ் ஃபார் த கிரைட் கிரேட் கண்ட்ரி ஆஃப் அவர் இந்தியா அண்ட் வி tribute this initiative for the country. Jai Hind.